Hi, hello and welcome to my channel account TC. இப்போ நம்மளோட சேனல்ல சாப்டர் 4ல இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் 3 தான் பார்க்க போறோம். அதாவது ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட்டோட டிஃபரண்டா இருக்கும் இந்த சம். இந்தது தான் பார்க்க போறோம். என்னோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது பிரஸ் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ வாங்க போகலாம் வீடியோக்குள்ள. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம் பொறுத்தவரையில் எ பார்ட்னர்ஷிப் ஃப்ரெம் ஹாஸ் டிசைடட் டு வேல்யூ இட்ஸ் குட்வில் ஃபார் த பர்பஸ் ஆஃப் செட்டிலிங் எ ரிட்டையரிங் பார்ட்னர். த ப்ராஃபிட் ஆஃப் தட் ஃப்ரெம் ஃபார் த லாஸ்ட் 4 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 2015 டு 2018ஓட ப்ராஃபிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. த பிஸ்னஸ் வாஸ் லுக்கிங் ஆஃப்டர் லுக்டு ஆஃப்டர் பை அ பார்ட்னர். நோ ரீமுனரேஷன், ரீமுனரேஷன்னா அந்த சேலரி மாதிரி இருக்கிறது ஒன்று தான், வாஸ் பெய்ட் டு ஹிம். த ஃபேர் ரீமுனரேஷன் ஆஃப் த பார்ட்னர் வேல்யூ டட் கம்ஸ் டு ₹6,000 per annum. So find out the value of goodwill if it is valued on the basis of 3-year purchase of the average profit for the last 4 year. அப்ப on the basis of 3 years purchase னு கொடுத்திருக்காங்க. அப்ப 3 year னாலே goodwill க்கு நாம மல்டிப்ளை பண்றது ஆன்சர் வந்து 3 ஓட தான் வந்து மல்டிப்ளை பண்ணனும்ன்றது தெரிஞ்சிருது. அப்புறம் average profit வந்து 4 year ஓடது கொடுத்திருக்காங்க. இதில் வந்து எது அட்ஜஸ்ட்மெண்ட்னு பார்த்தோம்னா நோ ரீமுனரேஷன் வாஸ் பெய்ட் டு ஹிம். இதுதான் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், அதாவது வர்ற ஆன்சரோட நம்ம லெஸ் பண்ணி குட்வில்லோட அதை வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ வந்து நான் சொல்லி கொடுக்கறதுல வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். சொல்யூஷன், இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்னதுன்னா டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். அப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு டோட்டலா 4 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப டிவைடட் பை 4 இது ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போ டோட்டல் ப்ராஃபிட்னா அந்த சம்ல வந்து க்வெஸ்சன்ல கொடுத்துருந்தாங்க, அதாவது 40,000 பிளஸ் 50,000 பிளஸ் 48,000 பிளஸ் 46,000 வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ இது எல்லாமே வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோன்னா 1,84,000 வந்து நம்மளுக்கு இருக்கு, டிவைடட் பை 4 இது போட்டோன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 46,000. இது வந்து எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணா இன்னும் வந்து இந்த இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டே நம்ம பண்ணலை. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமல் வந்திருக்க ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட ஆன்சர் வந்து 46,000 வந்து வந்திருக்கு. இங்கே வந்து என்னென்னா நோ ரீமுனரேஷன் பெய்டு. ஸோ வந்து ரீமுனரேஷன் வந்து பே பண்ணல. அப்போது நான் வந்து இங்கே போர்டு வந்து சிறுசாக இருக்கிறதுனால நான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எழுத முடியல. பட் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் அடுத்து எழுதும்போது ஆவரேஜ் ப்ராஃபிட் average profit equal to 46,000 னு போட்டுக்கோங்க. அடுத்து நோ ரிமுனரேஷன் பெய்டு. அப்ப ரிமுனரேஷன் வந்து பெய்ட் பண்ணல, ரிமுனரேஷன் பெய்ட் எவ்வளோ பெய்ட் பண்ணலன்னா 6,000 வந்து பே பண்ணல. ஸோ 6,000 வந்து இதுலேருந்து லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 40,000 வருது. அப்போ இதுதான் வந்து ஆக்சுவலாக இருக்கிற ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட ஆன்சர். எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சோடனே இருக்கிற ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட ஆன்சர் வந்து 40,000. இப்போ நம்ம சம்ல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா குட்வில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ குட்வில் பை யூசிங் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ குட்வில்லோட ஃபார்ம்ல வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான், குட்வில் இஸ் ஈக்குவல் டு அதாவது ஆவரேஜ் ப்ராஃபிட் ஏபி இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ ஏபி இன்டூ நம்பர் ஆஃப் இயர்னு சொல்லியிருக்கேன். அப்போ குட்வில் பார்த்தோன்னா குட்வில் இஸ் ஈக்குவல் டு அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட், ஆக்சுவலாக இருக்கிற ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு 40,000. அப்போ 40,000 இன்டூ நம்மளுக்கு மொத்தம் எத்தனை இயர் வந்து அங்கே குட்வில்க்கு கொடுத்துருப்பாங்கன்னா 3. அப்போ 4 3s are 12 4 0 1 2 3. அப்போ 1,20,000 தான் வந்து அந்த இயரோட குட்வில். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வந்திருக்கு. அதே மாதிரி வந்து இது வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான், ரிமுனரேஷன் கொடுக்காது வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அடுத்த எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து
கொஞ்சம் ரெண்டு மூணு இல்லஸ்ட்ரேஷன் வந்து கூட இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதே மாதிரி நீங்கள் மீனிங் புரிஞ்சிட்டு பண்ணணும். பண்ணிங்கன்னா இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட் இந்த சம் வந்து 2 மார்க்ஸில் வர வாய்ப்பு இருக்குது, அண்ட் 3 மார்க்கில் வரும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சம். இந்த ஃபார்முலா வந்து இது வந்து ஸ்டார்டிங்னால குழப்பாது, அடுத்தடுத்து நிறைய ஃபார்முலாஸ் வந்து வரும், வரும்போது இது கொஞ்சம் வந்து குழப்பும். ஸோ கிளியராக படிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் ஸ்டே சேஃப் அண்ட் லேர்ன் மோர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.